உலகத்துல அஜித்திற்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க என்று சொல்லி தெரிய வேண்டியதே இல்ல. சினிமா துறையில பணியாற்றும் பிரபலங்கள் பலர் மட்டுமில்லாமல் மற்ற துறையில் இருக்கவங்களும் தல அஜித்திற்கு ரசிகர்களாக இருக்காங்க. அவரை பற்றி தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமாக இருந்துட்டு வராங்க. தல போல வருமா வீடியோவில் தல அஜித்தை பற்றியும் அவரின் படங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அறிமுகமாகும் விஜயின் மகன் விஜய் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நட்சத்திரமாக இருக்காரு. இவர் நடிப்புல கடைசியாக இயக்குனர் அட்லி இயக்கிய பிகில் படம் திரைக்கு வந்து கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இந்த படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிகர் விஜய் தற்போது மாஸ்டர் படத்தில் நடித்துட்டு வராரு. இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த படம் திரைக்கு வர உள்ளது. நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது ஹீரோ ரேஞ்சுக்கு வளர்ந்து விட்டார். சில குறும்படங்களிலும் நடித்திருக்காரு. இதனால் இவரை ஹீரோவாக வைத்து படம் எடுக்க இயக்குநர்கள் பலரும் முயற்சித்து வராங்க. அந்த வகையில் இயக்குனர் முருகதாசும் அந்த லிஸ்டில் இணைந்திருக்காரு. சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசிய அவர் விஜயின் மகனுக்காக ஒரு கதையை உருவாக்கி விஜயை அணுகினாராம். ஆனால் விஜய் மகன் படிப்பை முடித்துவிட்டு அவனுக்கு விருப்பமான துறையை தேர்ந்தெடுத்து செல்லட்டும் என்பதில் தெளிவாக இருக்காராம். தன் மகனுக்கு பிடித்தால் மட்டுமே சினிமாவில் நடிப்பார் எனவும் விஜய் கூறிவிட்டாராம். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தல அஜித் கொடுத்த அட்வைஸ். தல அஜித் நடிப்புல கடந்த 2019ஆம் ஆண்டு விசுவாசம் மேற்கொண்ட பார்வை என 2 சூப்பர் ஹிட் படங்கள் வெளியாகி அஜித் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தற்போது மேற்கொண்ட பார்வை பட இயக்குனர் H. வினோத் இயக்கத்துல போனி கபூர் தயாரிப்புல 2வது முறையாக இணைந்து நடித்து வரும் திரைப்படம் தான் வலிமை. இந்த படத்திற்காக செம்ம யங் லுக்ல மாறி இருக்காராம் அஜித். விசுவாசம் மற்றும் மேற்கொண்ட பார்வை என 2 படங்களும் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல நடித்த அஜித் வலிமை படத்திற்காக யங் லுக்கு மாறியிருக்காராம். இப்படிதான் வலிமை படத்திலும் அஜித் நடிக்கிறார் என்றும், எனவே இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு இப்போது எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சிம்பு பிறந்த நாளுக்கு தல அஜித் ஷாலின் நேரில் சென்று வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் உன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, அவர்களை நீ எப்போதும் காயப்படுத்தாதே, உன் வேலையில் நீ கவனம் செலுத்து என்று கூறியிருக்காராம் அஜித். இதுதான் தற்போதைய லேட்டஸ்ட் தகவல் என்று கோடப்பாக்கத்தில் சொல்றாங்க. உண்மையில் மிஷ்கினுக்கும் விஷாலுக்கும் என்ன பிரச்சனை? உதயநிதி ஸ்டாலினின் சைக்கோ படத்திற்கு பிறகு மிஷ்கின் இயக்கும் திரைப்படம் துப்பறிவாளன் 2. இந்த படத்தின் முதல் பாகம் தமிழ் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றதால் இதன் 2ஆம் பாகத்தை எடுக்க மிஷ்கின் திட்டமிட்டிருந்தார். இந்த படத்திலும் நடிகர் விஷால் மற்றும் பிரசன்னா முக்கிய வேடங்களை நடித்து வந்தாங்க. வாஷிங்டன் நகரத்தில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பு திடீரென்று நிறுத்தப்பட்டது. மிஷ்கின் படத்தின் பட்ஜெட்டை கூட்டியதால் விஷால் கோபமடைந்து மீதமுள்ள படத்தை நானே இயக்கிக் கொள்கிறேன் என்று கூறியது கோலிவுட்டை பரபரப்பாக்கியது. ஆனால் உண்மையில் விஷால் படப்பிடிப்பை சென்னைக்கு மாற்ற கோரி மிஷ்கினிடம் கேட்டபோது மிஷ்கின் அதற்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் சண்டை ஆரம்பித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஷால் மிச்சம் இருக்கும் படத்தை எடுக்க மிஷ்கின் இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்பது உறுதியாகிவிட்டது. இதனால் துப்பறிவாளன் 2 படம் திரைக்கு வர தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஷால் தற்போது சக்ரா என்னும் படத்தில் சென்னையில் நடக்கும் படப்பிடிப்பில் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.